வணக்கம். உங்கள் சுஜி பூங்காவனம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கள்ளப்பருப்பு சுண்டல் வந்து வீட்டில் நான் ரெடி பண்ண போகிறேன். அது உங்களுக்கு வந்து எப்படி செய்யணுங்கிறத பற்றி விரிவாக சொல்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கள்ளப்பருப்பு சுண்டல், கள்ளப்பருப்பு வந்து நான் வந்து ஒரு ஆழாக்குன்னு சொல்லுவாங்க, ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கள்ளப்பருப்பு நல்லா ஊற வச்சு நல்லா அலசிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து நம்ம இதை இதோட சேர்த்துருவோம். இப்போ தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டேன். கல் உப்பு இந்த மாதிரி இந்த அளவுக்கு இப்படி முழுகிற அளவுக்கு இருக்கணும். எப்பயுமே எந்த பொருள் வேக வச்சாலும், எந்த தானிய வகைகள் வேக வச்சாலும் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து அடுப்பில் மூடி வச்சு அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுது பாருங்கள். இது வந்து கள்ளப்பருப்புங்கிறதுனால வந்து அதிகமாக விசில் விடக்கூடாது. இதே நீங்கள் வந்து மொச்சக்கொட்டை, கொண்டைக்கடல இதிலெல்லாம் வந்து மூணு விசில் இல்லை நாலு கூட விடலாம். இது வந்து நான் வந்து ரெண்டு விசில் தான் விட்டேன். இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். ஒரு விசிலே போதும். கள்ளப்பருப்பு வந்து ஒரு விசில் ரெண்டு விசில் தான் விடணும். நல்லா வெந்துடுது. இப்போ இதை எடுத்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுடலாம். சீரகம், பெருங்காயம், நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருக்குங்க. வெங்காயம் வந்து அதிக வச்சுருக்கோம். கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுது. கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கள்ளப்பருப்பு. அதை வந்து இதை கள்ளப்பருப்பு சுண்டது விநாயகர் பெருமானுக்கு வந்து படைக்கலாம். நைவேத்தியமாக சாமிக்கு வந்து எல்லாத்துக்குமே இதை நம்ம செய்து படைக்கலாம். சுண்டல் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக நம்ம தேங்காய் பூச்சி போட்டுக்கோம். சுண்டல் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. கள்ளப்பருப்பு சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. என்னோடய வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.